வணக்கம். இன்றைய தமிழ் அரசியலில் இன்று ஒரு மிக சூடான விஷயமாக இந்த ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பேரவைக்கு எழுதப்பட்ட கடிதம் சம்பந்தமாக, மூன்று கடிதங்கள் அனுப்பப்பட்டது சம்பந்தமாக பேசப்பட்டு வருகிறது. முக்கியமாக எங்கள் சம்பந்தமாக பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அது சம்பந்தமாக விளக்கம் கொடுக்க வேண்டியது நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் குழப்பம் ஏற்படக்கூடாது என்பதிலே நாங்கள் மிக கவனமாக இருந்தாலும், அதை மீறி எங்களை நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக கூற வேண்டிய ஒரு கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. ஒன்று, இந்த கடிதம் சம்பந்தமாக மூன்று காகிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. கடிதங்கள் இந்த ஒன்று சம்பந்தனர் அவர் தனியாக கையெழுத்திட்டு ஒன்று அனுப்பியிருக்கின்றார். அடுத்தது நாங்கள் ஐந்து கட்சிகளாக, விக்னேஸ்வரன் ஐயா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், நான், செல்வம் அடைக்கல்நாதன், ஸ்ரீகாந்த் அவர்கள் கையெழுத்து போட்டு இந்த கடிதத்தை அனுப்பியிருந்தோம். இதுதான் இன்றைக்கின்ற பிரச்சனை. இதிலே நாங்கள் கடிதம் அனுப்பி அடுத்த நாளே சம்பந்தனர் மிக தெளிவாக, அதிலே ஒரு பிரச்சனையும் இல்லை, எத்தனை காகிதமும் போகலாம், இது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை எந்த சந்தர்ப்பத்திலும் குழப்பாது என்றதை அறிக்கையிட்டு கூறினார். அதே போல் நானும் செல்வமும் அறிக்கையிட்டோம், இதற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை மிக தெளிவாக கூறியிருந்தோம். அதன் பிறகு கூட சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து பத்திரிகையாளர் மகாநாடு நடத்தி பல குற்றச்சாட்டுக்களை வைத்திருக்கின்றார் சம்பந்தனர் ஒரு கடிதம் எழுதுவதை எங்களுக்கு தெரிந்து கொண்டும் நாங்கள் அதை மீறி நடந்ததாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சம்பந்தனர் நாங்கள் எல்லாரும் கையெழுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு விஷயத்திலே அவர் எழுத துவங்கும் போதே அறிவித்து விடுவார், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், அதை பாருங்கள் என்று. ஆனால் எந்த விதத்திலும் எனக்கு அதை பற்றி சொல்லவில்லை. ஒன்று, இரண்டாவதாக அந்த குற்றச்சாட்டுக்களில் எனக்கு விளங்காத ஒரு விஷயம் என்னவென்றால், ஏன் இவ்வளவு அவர் ஆவேசமாக செயற்பட்டார் என்று. எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் துரோகிகள், காட்டி கொடுத்தவர்கள் என்று பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த விஷயங்கள் தேர்தல் காலங்களிலே சொல்லப்படுவது வழக்கம். தமிழரசு கட்சி வேட்பாளராக இருந்தால் என்ன, அல்லது கஜன் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியாகிய தமிழ் மக்கள் தேசிய முன்னணியின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜன் பொன்னம்பலத்துடைய கட்சி வேட்பாளராக இருந்தால் முகடை போட்டு இதைத்தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். அது எனக்கு அப்போது நன்றாக விளங்கியது. எனக்கு மக்கள் மத்தியிலே இருந்த மதிப்பும் செல்வாக்கையும் உடைப்பதற்கு இதை பாவிக்கலாம் என்று அவர் செய்கிறார்கள் என்று, ஆகவே நான் அதை பற்றி அந்த நேரத்தில் அரட்டிக்கொள்வதில்லை, தேர்தல் காலங்களில் சொல்வது சம்பந்தமாக. ஆனால் இப்போதும் அதை சொல்லுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கின்றது. கஜன் பொன்னம்பலம் அவர்களும் சுமந்திரனர்களும் ஒரு விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள், இந்த விடுதலை புலிகள் விசாரணை, அதே நேரத்தில் புலட் அமைப்பும் சித்தார்த்தனும் விசாரிக்கப்பட வேண்டும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு, யுத்த குற்றங்களுக்கு. முதலாவது விஷயம், இந்த விடுதலை புலிகளை விசாரிக்கின்றது என்பது அந்த சுமந்திரன் அனுப்பிய அந்த வரைவிலே இருந்தது. அதாவது அவர் இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செயலாளர் நாயகம் வன்கி மீனவர்களால் நியமிக்கப்பட்ட அந்த தரசன் ரிப்போர்ட்லேயே அது இருக்கின்றது. இரண்டு பேரும் விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை காட்டிலும் ரெண்டு பேரும் குற்றங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று, அரசும் விடுதலை புலிகளும். அது அவர்களுடைய நிலைப்பாடு, அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் ஒரு தமிழ் தரப்பாக இருந்து கொண்டு எங்களுடைய குற்றங்களையும் நீங்கள் விசாரியுங்கள் என்று சொல்வது எவ்வளவு ஒரு ஒன்று புத்திசாலித்தனம் என்று எனக்கு தெரியவில்லை. இரண்டாவதாக நாங்களே எங்களை விசாரியுங்கள் என்று சொல்வதன் மூலம் நாங்கள் ஏதோ மிகப்பெரிய குற்றம் செய்துவிட்டோம் என்று நாங்களே ஒத்துக்கொள்ளுகின்றது போல. உண்மை எங்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும், விடுதலை புலிகள் அல்ல எல்லா இயக்கங்களுக்கும் இடையில் ஒருவருக்கு ஒருவர் பல பிரச்சனைகள் கடந்த காலங்களிலே யுத்த காலத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது, மோதல்களும் நடந்திருக்கின்றது, அது உண்மை. அதற்காக எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் விடுதலை புலிகளை விசாரியுங்கள் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை.
அது மாத்திரமல்ல எங்களை விசாரிக்க வேண்டுமென்றால் நாங்கள் அப்படி ஒரு நிலவேபரமாக இருந்தால் நாங்களும் அதற்கு தயாராக இருக்கின்றோம். கட்டாயமான ஒரு சர்வதேச விசாரணைக்குள் உட்படுத்தப்பட வேண்டும் குற்றம் செய்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களை. ஏனென்றால் அப்போதுதான் எங்களை பொறுத்த மட்டில் நாங்கள் எந்தவித குற்றமும் செய்யவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் அமையும். அதை நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் கேட்க மாட்டோம் சர்வதேச விசாரணை என்று சுமந்திரன் கூறியிருந்தார். அவருக்கு தெரியாத நாங்கள் இதற்கு முன்பே பல தடவைகள் சொல்லியிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல பாராளுமன்றத்திலேயே நான் 90களில் பேசுகின்ற போது 94க்கு பிறகு பேசுகின்ற போது மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். விடுதலை புலிகள் பிரச்சனைகள் இருந்தாலும் பேச்சுவார்த்தை என்று வருகின்ற போது கட்டாயமாக விடுதலை புலிகளுடன் நீங்கள் பேச வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு கூறியிருந்தேன், பாராளுமன்றத்தில் கூறியிருந்தேன், பேச வேண்டும் என்று கூறியிருந்தேன். ஏனென்றால் அவர்கள் இல்லாத ஒரு தீர்வு தீர்வாக முடியாது, அது ஒரு தீர்வாக வரமாட்டாது. நீங்கள் எங்களை விட்டு பேசினாலும் பரவாயில்லை, அவர்களுடன் பேசி ஒரு தீர்வை எடுப்பீர்கள் என்றால் அந்த தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்றால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு அதிகார பரவலாக்கலையும் தீர்வையும் தான் கேட்பார்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே எங்களுக்கு அதிலே பிரச்சனை இல்லை என்பதை நான் பாராளுமன்றத்திலேயே கூறியிருந்தேன். இப்போது சொல்லப்படுகிறது கேபி கருணா பிள்ளையான் சித்தார்த்தன் இது கர்ணார் கஜன் பொன்னம்பலம் அவர்களும் சொல்லியிருக்கிறார், அதே போல சுமந்திரன் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கேபி கருணா பிள்ளையான் என்பது அவர்கள் யுத்தத்துக்கு பிறகு அவர்களுடைய நிலைப்பாட்டை பற்றி விசாரணை அல்ல, அவர்கள் விடுதலை புலி காலத்திலே இருந்தால் தான் அது விசாரணை, அதைத்தான் விசாரிக்க முடியும். கேபியை பொறுத்த மட்டில் கேபி யுத்தம் முடிந்து அதன் பிறகுதான் இலங்கைக்கு கைது செய்துவிட்டு கொண்டுவரப்பட்டார். கொண்டு வந்து கூட அவர் ஏறக்குறைய ஒரு தடுப்பு காவலில் தான் இருக்கிறார், அது எல்லாருக்குமே தெரியும். ஏறக்குறைய 10-15 இராணுவ சிப்பாய்கள் அவருக்கு காவலாக இருக்கின்றார்கள், இது எல்லாருக்குமே தெரியும். நான் அவரை எங்கோ கண்டேன், ஒரு திருமணத்திலேயோ திருவிழாவிலேயோ எங்கோ கண்டபோது அவரை சுற்றி அந்த 10-15 இராணுவத்தினர் நிற்கின்றார்கள். ஆகவே அவரை விசாரிப்பதென்றால் முழுக்க 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 விடுதலை புலி காலத்தில் அவர் செய்த செயற்பாடுகளை விசாரிப்பது தான். அவரை விசாரிப்பதென்றால் இன்னொரு விஷயம் இருக்கின்றது, அவரை விசாரிக்கின்ற போது வெளிநாடுகளிலே எத்தனையோ தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் அவருடன் சேர்ந்து அவருக்கு உதவியாக செயற்பட்டிருக்கிறார்கள். சிறிது சிறிதாக அந்த வலைப்பின்னல் கூடிக்கொண்டே போகும். இது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு அஜெண்டாவை நிலைப்பாட்டை கிட்டத்தட்ட ஒத்ததாகவே இவர்களுடைய கோரிக்கை இருக்கின்றது. இப்போது இவர்கள் கூறிய பிறகு இன்று வாசுதேவ நாணயக்கார அவர்கள் கூட சொல்லியிருக்கின்றார், ஒரு 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 புலிகள் மேலே ஒரு விசாரணை வைக்க வேண்டும் என்று. இதை வந்து கஜன் பொன்னம்பலம் அவர்கள் சித்தார்த்தம் விசாரிக்கப்படும் என்று சொல்வதில் ஒரு நியாயம் இருக்குது, அவரிடம் ஒரு எங்கள் சம்பந்தமான ஒரு ஆதாரம் இருக்கின்றது. ஏனென்றால் அவருடைய தந்தையார் இருந்த காலத்தில் அவர் யாருக்கு எதிராக என்று எனக்கு தெரியவில்லை, தனக்கு யாராலோ ஆபத்து இருக்கின்றது, ஆகவே நீங்கள் கொஞ்சம் எங்களுடைய தோழர்களை அங்கத்தவர்களை அனுப்பி தனக்கு வீட்டுக்கு காவல் தரும்படி கேட்டிருந்தார். அதன்படி எங்களுடைய தோழர்கள் அவருக்கு காவலாக இருந்திருக்கின்றார்கள். அப்போது கஜன் மிக சின்ன பையன், அவருக்கு அதை பார்த்துருப்பார், அவர் அப்பா அவருக்கு விளங்கியிருக்கா, உப்பான் அது விளங்குது, அது சட்டவிரோதமான செயலை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று அதான் இப்போ சொல்கிறார். சித்தார்த்தனையும் விசாரிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இது எல்லாம் எங்கள் மீது ஏதோ ஒரு காரணத்துக்காக, எனக்கு அது விளங்கவில்லை என்ன காரணம் என்று தேர்தல் காலத்தில் சொன்னது எனக்கு விளங்கியது நன்றாக, இன்று விளங்கவில்லை. இது சொல்லப்படுகின்ற ஒரு விஷயமாகவே நான் பார்க்கின்றேன். அது மாத்திரமல்ல, ஒரு பத்திரிகையில் ஹெட்லைனாக வந்தது, இராணுவத்தின் இறுதி யுத்த வெற்றியில் பங்கு கொண்டாடியவர் சித்தார்த்தன். அது எழுதினவருக்கும் தெரியுமோ தெரியல, தெரியாதோ தெரியாது, அல்லது சுமந்திரனுக்கும் தெரியுமோ தெரியாது, யுத்தம் முடிந்த பிறகு சம்பந்தனர் ரெண்டு விஷயம் சொல்லிக்கிறார். முதலாவது விஷயம், மஹிந்த ராஜபக்ஷவை பாராளுமன்றத்தில் வைத்து பாராட்டியிருக்கிறார். பயங்கரவாதத்தை, இதே வேர்ட்ஸ் தான் அவர் பாவித்தவர், டெரரிசம் என்ற வேர்ட், பயங்கரவாதத்தை ஆங்கிலத்தில் பேசியவர், டெரரிசத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி மக்களை விடுவித்திருக்கிறீர்கள், அதற்கு நன்றி. அப்போது அங்கிருந்த அனைத்து சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் மீசையில் தட்டி ஆர்ப்பரித்தார்கள். இது உண்மையிலே அந்த நேரத்தில் பாராளுமன்றத்தை இருந்தவர்களுக்கும் தெரியும், பத்திரிகைகள் படிப்பவர்களுக்கும் நன்றாக தெரியும். அது நான் சம்பந்த நிலையில் குறை சொல்வதற்கோ பழை சொல்வதற்காக நான் இப்போது சொல்ல வரவில்லை. நான் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், இவைகளெல்லாம் நிச்சயமாக சுமந்திரனுக்கு தெரிந்திருக்காது. எல்லாம் யுத்த 2010 அரசியலுக்கு வருவதற்கு முன்பின விஷயங்கள் அவருக்கு தெரிந்திருப்பதற்கு நியாயமில்லை.
தெரிந்தும் இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். கஜனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து அவர் அப்போ பாடமில்லை, ரெண்டாவது நாள் பாடமில்லை, இருந்தவர் அவர் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் சுமந்திரனுக்கு அது தெரிவதற்கு நியாயம் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். அதனால் அவர் 2010 பிறகு வந்தவர். ஆனால் அவர் நிச்சயமாக இதை பேசலாம். 2010 முந்தைய விஷயங்களை பேசுகிற போது கவனமாக விசாரித்து படித்து பேசுவது நல்லது. இந்த எங்களை பற்றி சாட்டப்படுகின்ற குற்றச்சாட்டுகள், இவைகளுக்கு நாங்கள் பதில் கூற வெளிக்கிடுவோமாக இருந்தால், எங்களுக்கு தெரியும் எங்களை தூண்டிவிடப்படுகின்ற ஒரு விஷயமாக, சரியாக பதில் கூற வெளிக்கிடுவோமென்றால் அந்த பதில்கள் எங்களுக்கு எதிராக மாத்திரமல்ல விடுதலை புலிகளுக்கும் எதிராக யுத்த குற்றத்திற்கு பாவிக்கக்கூடிய பதில்களாகத்தான் கூடுதலாக இருக்கும். ஆகவே தான் எங்களை தூண்டிவிடுகின்ற ஒரு செயற்பாடோ என்று எனக்கு ஒரு அடிமனத்திலே ஒரு சிறு சந்தேகம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தான் அது செய்யப்படுகிறதா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு அடிமனத்திலே இருக்கின்றது. அது மாத்திரமல்ல சம்பந்தன ஒரு பாராளுமன்றத்தில் சொன்ன ஒரு விஷயம், விடுதலை புலிகள் என்னை, அதாவது தன்னை ஹிட்லிஸ்ட்லி அந்த கொலைப்பட்டியலில் வைத்திருந்தார்கள் என்று. ஆகவே அந்த சுமந்திரன் சொல்லியிருக்கிறார் அந்த மன்னிப்பு சம்பந்தமாக, ஏதோ எங்களை மன்னிச்சு தான் டிஎன்ஏயில் எடுத்ததாக, அவர் டிஎன்ஏயில் டிஎன்ஏ துவங்கிக்க அவர் அங்கே இல்லை, ஆகவே அவர் மன்னிக்க வேண்டிய தேவை ஒன்று கிடையாது. ஆனால் சம்பந்தன்ன மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்ன கொலைப்பட்டியல். அப்படி கொலைப்பட்டியலில் இருக்கிறவர் தண்டிக்கப்பட்டவர் தான் மன்னிக்கப்படுகிறது. மற்றபடி சும்மா எங்களை இயக்கங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் மோதல் நடந்தது, மோதலில் நாங்கள் சமாதானமாக போவது, அதான் அந்த உண்மையான இயற்கையான விஷயம். அங்கே ஒருத்தர் மன்னிக்கிறதுண்டு இல்லை, அப்படின்னா நாங்கள் புலிகளை மன்னிக்கிறோம், புலிகள் எங்களை மன்னிக்கிறது, அப்படி அல்ல, ரெண்டு பேரும் சமாதானமாக போகிறது. இதுதான் உண்மையான விஷயம், இதுதான் உண்மையாக நடந்த விஷயம். இது சில வேளையில் சுமந்திரனுக்கு தெரியாமல் இருக்கலாம், என்னடா சம்பந்தனை பேசினா தெரியாமல் இருக்கலாம். ஆகவே தமிழரசு கட்சி தான் மன்னிக்கப்பட்டது, புலிகளால் மன்னிக்கப்பட்டு டிஎன்ஏக்கில் சேர்க்கப்பட்டது உண்டு. அடுத்ததாக ஆனால் சுமந்திரன் ரெண்டு பேரும் மன்னிக்கப்படையில், ஏனென்றால் 2017 அவருக்கு கிளைமோர்மாய் அல்லது கொண்டு வைத்து தாக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டு 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் இவரது பேராலே சுமந்திரனது பேராலே இன்றைக்கும் ஜெயிலில் இருக்கணும். இது அவருக்கும் தெரியும், 5 ஜெயிலில் இருக்கணும். அல்லது சுமந்திரன் பாசையில் சொல்கிறேன்னா சுமந்திரன் காட்டி கொடுத்து 2 இன்றைக்கும் ஜெயிலில் இருக்கணும், இதுதான் உண்மை. ஆகவே இந்த எங்கள் சம்பந்தமாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுக்கள், அந்த நேரத்தில் அரசியலில் அக்கறையாக இருந்தவர்கள், அரசியலில் இருந்தவர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். எங்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் அல்லது விடுதலை புலிகளுக்கும் மற்ற இயக்கங்களுக்கும் இடையில் இருந்த பிரச்சனைகள், இவைகள் சம்பந்தமாக ஏற்பட்ட மோதல்கள், இவைகளால் ஏற்பட்ட விளைவுகள், இது எல்லாம் நன்றாக தெரியும், நன்றாக தெரியும். இது தெரியாமல் மக்கள் இல்லை, அவர்களுக்கு நன்றாக தெரியும். இவர்கள் எத்தனை தரம் இதை சொன்னாலும் மக்களுக்கு நன்றாக தெரியும். இதிலே குறை ஆயுத இயக்கங்களில் குறை கூறுவதில் அர்த்தம் இல்லை என்பது நன்றாக தெரியும். ஏனென்றால் ஆயுத இயக்கங்கள் மத்தியிலே, இங்கு மாத்திரமில்லை நான் சர்வதேச ரீதியாகவும் பார்த்திருக்கின்றேன், ஆயுத இயக்கங்கள் மத்தியிலே மோதல்கள் நடக்கும், அது அவர்கள் பின்பு சமாதானமாக வருவார்கள். நான் பலஸ்தீனில் நேரடியாக பல இட சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறேன். அது மாத்திரமில்லை இன்னொரு விஷயம், இந்த யுத்த நாங்களும் குற்றம் செய்து நாங்கள் என்று சொன்னால் தான் சர்வதேசம் உழறவங்கள் வரும், ஜெனிவினான ஆக்கள் என்று நிற்கிறது என்று சொல்கிற விஷயம் எனக்கு விளங்கலைன்னா, உலகத்தில் வேறு எந்த ஒரு போராடிய இனமும் நான் குற்றம் செய்துட்டேன் ஆகவே அவையும் செய்தவை குற்றம் நானும் செய்தேன்னா நீ ஒரு மாதிரி பார்த்து ரெண்டு பேரையும் விசாரி என்று சொல்லுற ஒரு விஷயம் நடந்ததாக நான் இன்று வரை கேள்விப்படையில். ஏன்னா நான் பல வெளிநாட்டு புரட்சிகள் அல்லது இனப்போராட்டங்களில் நான் நேரடி விட்னஸ் பார்த்துருக்கிறேன், நேரடியாக பார்த்துருக்கிறேன், நேரடியாக அவர்களுடன் பழகி இருக்கின்றேன். ரெண்டு இடத்துல யாரும் பழகி ஆக குறைஞ்சது 2 இடத்துல பழகி இருக்கிறேன். அந்த 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 அங்கே இருக்கக்கூடிய தோழர்களுடன், அதற்கு மேலாக இருக்கக்கூடிய தலைமைகளுடன் நான் பழகி இருக்கிறேன். ஆகவே எனக்கு நன்றாக தெரியும் அவர்களுடைய மனநிலை. எந்த சந்தர்ப்பத்திலும் நான் பழவிட்டுட்டேன். ஆனால் இதில் சுமந்திரன் சொல்கிற சரி, அவர் யாரையோ தானே சொல்கிறார், விடுதலை புலிகள் பல விட்டுட்டார்கள் அவர்களை விசாரின்னு தான் சொல்கிறார், என்ன விசாரின்றவர் சொல்ல தேவையில்லை, ரெண்டு அவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இதுதான் இன்று நான் சொல்ல விரும்பிய விஷயம். இதற்கு மேலே பல விஷயங்கள் இருக்கா, நான் ஆக அளவுக்கு மிஞ்சி சொல்லிக்கொண்டு போனால் தொடர்ந்து நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தொடர்ந்து இருக்கிறது என்பது இருக்கின்றபடியால் அதாக அளவுக்கு மிஞ்சி சொல்லக்கூடாது. நான் இதில் தனிப்பட்ட முறையில் சுமந்திரனை தான் சொல்லியிருக்கிறேன்.
அப்படி நான் சொல் ஆக அளவுக்கு மிஞ்சி சொல்லி கொண்டு போனால் சில வேளைகளில் ஒன்றில் அவரல்ல நாங்கள் டிஎன்ஏல இருக்கிற கேள்வி கொண்டு வந்து விட்டுரும். ஆகவே நான் இத்துடன் இது சம்பந்தமாக நிறுத்திக் கொள்கிறேன். வேறு எது சம்பந்தமாகவும் நீங்கள் கேட்க விரும்பினால் கேட்கலாம். எங்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்தமட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் முழுமையாக வரவேற்றிருக்கின்றார். எங்களை பொறுத்தமட்டில் நான் நிற்கின்றேன், அதற்கு மாறாக கூறுவது என்பதல்ல, அதை முழுமையாக வரவேற்பது என்று சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதில் சில சில நல்ல விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக இந்த இராணுவமயமாக்கல் மற்றது இந்த காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக இப்படியான அதுன்னு சொல்லியிருக்கேன். காணாமல் போன சம்பந்தமாக இல்லை என்ன அது இப்பாட்டு ஓஎம்பியோ காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக அதான் பாரு காணாமல் போனோர் சம்பந்தமாக அவர் கூறிய விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதில் வந்து இந்த கிளிநொச்சியில் ஆஃபீஸ் திறந்திருக்கு. அது அனாவியாக தெரியும், இந்த ஆஃபீஸ் ஓஎம்பி இருந்து அது வரிசைக்கணக்காக கிடக்கு. எந்த விதத்திலும் ஒரு பிரியோசனமும் இல்லை. அதனுடைய தலைவரே என்னிடம் பலமுறை சொல்லியிருக்கின்றார், அதை விட வெளியிலே வந்து பத்திரிகைகளுக்கே கூறியிருக்கிறார், தான் ஏன் அதில் இருக்கிறன்றது எனக்கு தெரியலை என்று. ஒரு சதத்துக்கு பிரியோசனம் இல்லை என்று அதை அவர் ஏதோ அது நடப்பதாக கருதி சொல்லியிருக்கின்றது. அது ஒரு நல்ல விஷயம் அல்ல, நல்ல விஷயம் அல்ல. ஆனால் இந்த இராணுவமயமாக்கலை பற்றி சொல்லியிருக்கின்றார், அது ஒரு விஷயம். ஆனால் இது வந்து ஒரு பல விடயங்களை பார்க்கின்ற போது சரி, இது ஒரு வாய்மூல அறிக்கை. ஏறக்குறைய அப்படித்தான் தெரிகின்றது. முக்கியமாக போர்க்குற்றம் அல்லது தீர்வு சம்பந்தமாக இவைகள் சம்பந்தமாக எந்த ஒரு விடயமும் சொல்லப்படவில்லை, எந்த விடயமும் சொல்லப்படவில்லை. அது அதான் நான் சொன்ன மாதிரி சம்பந்தன வரவேற்றிருந்தாலும் அதை முழுமையாக நாங்கள் வரவேற்க முடியாது. ஆனால் நாங்கள் ஒன்று பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மார்ச் காலத்தில் ஏதாவது புதிதாக ஒரு இது சில விஷயங்கள் சேர்க்கப்பட்ட ஒரு தீர்மானம் வருமா? ஆனால் பலர் கூறுவது போல இது இப்படியே காலம் கடத்துகின்ற ஒரு வேலையாகவும் போகலாம். என்றால் அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் அரசாங்கம் சில வேளைகளில் மிக சாதுரியமாக நடந்து இந்த இப்போது இந்த இது சம்பந்தமாக பேச மற்ற நாடுகள் பேசுகின்ற போது பார்க்கின்ற போது பல நாடுகள் அரசாங்கத்துக்கு சாதகமாக பேசியிருக்கிறது. ஒரு கொஞ்சம் நாடுகள் தான் அன்னைக்கும் 18 பேரில் 13 பேர் சாதகமாகவும் அப்படித்தான் ஏதோ நடந்திருக்கின்றது. மிக மிக கூடுதலானாக்கள் அரசாங்கத்துக்கு சாதகமாக பேசுகின்ற ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இன்னும் கடுமையாக இது சம்பந்தமாக ஒற்றுமையாக வேலை செய்ய வேண்டும். எங்களை ஒருதரி குறை சொல்வதை காட்டிலும் அதில் நாங்கள் மிக கவனமாக வேலை செய்ய வேண்டும். இல்லை, தேர்தலுக்கான கூட்டாக மாத்திரமல்ல, பல விஷயங்களே. உதாரணமாக இந்த போன இப்போது இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு எங்களுடைய தீர்வு சம்பந்தமாக அறிக்கை ஒன்று சமர்ப்பித்த போது சம்பந்தனர் எங்களுடன் மிக தெளிவாக அதை பற்றி கலந்துரையாடி அந்த அறிக்கையை தயாரித்திருந்தார். பல விஷயங்களை கூறி இதைத்தான் சேர்க்க போகிறோம் என்று நாங்கள் சில விஷயங்களை கூறி எல்லாம் தெரிவித்திருந்தார். ஆகவே அந்த விஷயத்தில் நாங்கள் எல்லாருமாக போய்த்தான் அதை அங்கு சமர்ப்பித்திருந்தோம் அது சம்பந்தமாக சாட்சிகளும் அளித்திருந்தோம். ஆகவே இந்த பெரிய விடயத்தில் நாங்கள் ஒற்றுமையாக கொள்கை அளவில் மிக ஒற்றுமையாகவே தொடர்ந்தும் இருக்கின்றோம். அதிலே ஒரு ஐயப்பாடு இல்லை. இந்த யூஎன்எச்ஆர் விஷயத்திலும் கூட யூஎன்எச்ஆர்சி விஷயத்திலும் கூட
நாங்கள் 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 மாத்திரமல்ல கூட்டமைப்பு மாத்திரமல்ல மற்றும் இன்னும் மூன்று கட்சிகளும் விக்னேஸ்வரன் ஐயா சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஸ்ரீகாந்த் அவர்கள் போன்றவர்களும் கூட ஒரு இலத்திரனூடாக சூமூடாக ஐந்து கூட்டங்கள் நடத்தியிருந்தோம். இது சம்பந்தமாக கூட்டம் நடத்தி நாங்கள் ஒன்றாக கடிதம் அனுப்புவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டு எடுத்து சுமந்திரனிடம் கேட்டிருந்தோம். இதற்கான ஒரு வரவை செய்யும்படி கேட்கும்போது அவர் அதை காலதாமதமாக்கி கொண்டே வருகின்ற போது எங்களுக்கு இயற்கையாகவே வருகின்ற ஒரு சந்தேகம் ஏனென்றால் கடந்த காலங்களில் அப்படி நடந்திருக்கின்றது. காலதாமதம் ஆக்கிவிட்டு அவர்கள் தாங்கள் கொஞ்சம் பேர் கையெழுத்து போட்டு அனுப்புகின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் போன முறை பிப்ரவரியிலும் பார்த்துருக்கின்றோம். பிப்ரவரி எல்லாருமாக இருந்து கலந்துரையாடிவிட்டு தனியாக சம்பந்தனரும் விக்னேஸ்வரன் ஐயாவும் கஜன் பொன்னம்பலமும் இன்னும் கொஞ்சம் ஊர் பேர் தெரியாத என்ஜிஓக்களும் கையெழுத்து போட்டு அனுப்பிய இதையும் பார்த்து அதன் பிறகு தான் நாங்கள் கடிதம் அனுப்ப வேண்டிய ஒரு நிலைப்பாடு வந்தது. அப்படியான ஒரு நிலைப்பாடு வந்துடுமோ என்ற ஒரு ஐமிச்சம் கடைசி வரையும் இருந்தது. சேனாதியன்னருடன் கதைத்திருக்கின்றார், இது சம்பந்தமாக கதைத்திருக்கின்றார். கதைக்கின்ற போது கூட நான் சொன்னேன், அண்ணா சரி நான் பொறுத்திருக்கேன் கொஞ்ச நாளைக்கு ஆனால் கதையாக செய்ய வேண்டும் என்று. ஆனால் அது சம்பந்தமாக அந்த கடிதம் வருவதற்கும் பிந்திவிட்டது. அது மாத்திரமல்ல அந்த விடுதலை புலிகளும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த பராவை அதுக்குள்ளே சேர்த்தது. எங்களுடைய கட்சிகளில் இருக்கின்றவர்கள் மாத்திரமல்ல தமிழரசு கட்சியில் இருக்கின்ற பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். ஒரே ஒரு சுமந்திரனுடன் சேர்ந்து ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தவிர மற்ற மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதிலே கையெழுத்திட முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள். நாங்கள் அதை அறிந்திருந்தோம். ஆகவே இது உருடமும் போகாது என்று எங்களுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. இந்த கடிதம் எல்லாரும் கையெழுத்து போட்டு அனுப்பக்கூடிய விதத்திலே இருக்காது என்று தெரிந்தவுடன் தான் அந்த கடிதம் அனுப்பப்பட்டது. கையெழுத்து போட்டு வைக்கப்பட்டது. அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எடுத்த பிறகு ஓஹோ இது உருடமும் போக போகிறதில்லை, ஆகவே நாங்களாவது அனுப்பிவிடுவோம் என்று பின்புதான் அவர்களுக்கு தெரிந்த தமிழ்ச்சி கட்சியை அஞ்சு பேரும் வைத்து அனுப்ப முடியவில்லை. தனியாக சம்பந்தனை வைத்து அனுப்பினார். ஏனென்றால் மற்றவர்கள் வைக்க மாட்டார்கள் என்று தெரிந்தது. மற்றவர்கள் வைத்து வைக்க மாட்டார்கள் என்று தெரிந்தது. ஆகவே தான் அது அனுப்பப்பட்டது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். இது ஒரு இதில் ஒரு புதினம் இல்லை. அந்த விடுதலை புலிகளை குற்றம் சாட்டுவது அதை நான் வெள்ளனவே கூறியது போல் அது ஒரு இது ஒரு ஆகியமெண்ட் அவைக்கணும். நீங்கள் அவையோடு அடிபட்ட நீங்கள் தானே, அவை காட்டி கொடுத்த நீங்கள் தானே, அப்போ எந்த அது வேறு விஷயம். அது எங்களுக்குள்ளே இருக்கின்ற முரண்பாடுகள் பிரச்சனை. ஆனால் சர்வதேச ரீதியாகவோ அல்லது ஒரு கொள்கை ரீதியாகவோ வருகின்ற போது எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கவும் மாட்டோம். கொள்கை ரீதியாக இதிலே நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். விடுதலை புலிகளை விசாரியுங்கள் என்று சொல்லுகின்ற விஷயம் அப்படி அவர்களை விசாரியுங்கள் என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் போராடியது பிழை. அது அவர்கள் போராடவில்லை, அல்லது இயக்கங்கள் தனியாக போராட ஒட்டுமொத்த மக்களுமே ஆயுத போராட்டத்தை ஆதரித்தன்றார். ஒரு சிலரை தவிர தமிழர்களை தவிர ஒட்டுமொத்த தமிழர்களும் அந்த போராட்டத்தை ஆதரித்திருந்தார்கள். அது மக்களுடைய போராட்டம். அதிலே சிறு சிறு தவறுகள் பிழைகள் நடந்திருக்கலாம், அது வேறு விஷயம். அது நிச்சயமாக நடந்திருக்கின்றது. அது உலகத்தில் எல்லா இடத்திலும் நடந்திருக்கிறது. நிச்சயமாக பிழைகள் இருக்கும், அதில் ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. அது ஒரு கொள்கை ரீதியான போராட்டங்களும் கிடையாது. அது சில உலகளில் யார் பெருசு என்ற போராட்டமாக இருந்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் கொள்கை ரீதியாக அதுவும் சர்வதேசத்தில் காட்டி கொடுப்பது என்பது போராட்டம் பிழை என்று நாங்கள் கூறுவது போல் ஆகிவிடும். இதை நாங்கள் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது இப்போ சொல்லலாம். ஏனென்றால் எங்களை பொறுத்த மட்டில் இல்லை, அரசியலில் எதையும் சொல்லலாம் தானே. ஏனென்றால் இன்றைய பொறுத்த மட்டில் எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு போவதாக கூறவும் இல்லை, கூறப்போவதும் இல்லை. ஏனென்றால் ஒரு இந்த கூட்டமைப்பை உடைப்பதன் மூலம் தமிழ் மக்களை உடைக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க மாட்டோம். தமிழ் மக்களை உடைக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் நிச்சயமாக எடுக்க மாட்டோம். இப்படியான பிரச்சனைகள் கணக்க வந்து போய் கொண்டிருக்கும். இவைகளுக்கெல்லாம் நாங்கள் முகம் கொடுப்போம். அல்லது
சம்பந்தனர் தலை வைத்து இந்தபடியான பிரச்சனைகள் இனிமேல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. அவர் அதை சரியாக செய்தார் என்றால் இப்படியான பிரச்சனைகள் வராது. அது சரியாக செய்தார் என்றால், ஆனால் அவர் சரியாகத்தான் செய்தவர், நான் அதை மறக்கவில்லை. அவர் உடனடியாகவே அறிக்கையை விட்டுவிட்டார். இது வந்து கூட்டமைப்பை உடைக்காது என்று அவர் சரியாகத்தான் நடக்கின்றார். அவருக்கு கீழிருக்கக்கூடியவர்கள் எடுக்கின்ற நடவடிக்கை. இந்த ஸ்ரீதரன் தலைமையிலே 9 பேர் காகிதம் எழுதினது, இது சம்பந்தமாக ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. ஸ்ரீதரன் காகிதம் எழுதின என்று கதை வந்தவுடன் சுமந்திரன் ஒரு ஃபோன் கால் எடுத்தார். ஃபோன் கால் எடுத்த உடனேயே அதில் இருந்த பலர் சொல்லிப்போட்டார், ஐயோ நான் கையெழுத்து போடலை என்று பேர்ந்து அது ஒரு வெப்தளத்திலே வந்தது. வந்தவுடன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு என்னொரு பகுதியினர் சொன்னார், ஓ நாங்கள் கையெழுத்து போட்ட உண்மையை அனுப்பியில்லை என்று. இது என்ன பிரச்சனை என்றால், ஒரு ஜனநாயக கட்சி ஒருவர் ஃபோன் பண்ணவுடன் எல்லாரும் போல பயப்படினோம் என்றால், அந்த ஒருவர் அவரை குற்றச்சாட்டுவது போல ஒரு ஆயுதக்குழுவில் இருந்து தலைவருக்கு வேண்டப்பட்டவராக இருந்து கையில் ஒரு பிஸ்டலும் வச்சிருந்தால் என்ன நடக்கும்? இது என்றால் நான் பகுதியாக சொல்லவில்லை. இப்படியான ஒரு விஷயத்தில் கூடிய கதைத்ததை செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, அது செய்திருக்கவன். அல்லது அவர் அறிந்தார் என்றால் சம்பந்தனை சொல்லி சம்பந்தனை கேட்குவான். சம்பந்தனை என்ன கேட்குவான், தம்பி அதை என்றாப்பா வச்ச நீ வச்சிருக்கக்கூடாது அல்லது வையாத, இது சம்பந்தனை செய்கிறவே இல்லை. அதை அவர் செய்ய வேண்டும். செய்தார் என்றால் இவ்வளவு குழப்பங்கள் பிரச்சனைகள் வராது. என்னுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு, நான் அது சம்பந்தமாக கண்டித்து நேற்று அறிக்கையும் கொடுத்தது மாத்திரமல்ல, அவரை இப்போது அந்த சிறைச்சாலை அமைச்சிலிருந்து நிப்பாட்டப்பட்டிருக்கின்றார். அது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. நீதி விசாரணை நடக்குமோ அது அவர்களே சொல்லுகிறார்கள். யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அந்த சிறை கைதிகள் நான் நினைக்கின்ற அவர் தாக்கப்பட்டவர்களாக கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். கம்ப்ளைண்ட் பண்ணால் தாங்கள் நடவடிக்கை எடுப்பதாக, அது என்ன நடக்கும் என்று தெரியாது. மற்றது பாராளுமன்ற பகிஷ்கரிப்பது ஒரு பிரச்சனை அல்ல. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இப்படியான விஷயங்களை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், சில வேளை ஒரு குற்றச்சாட்டு இருக்கலாம், நான் பாராளுமன்றத்தில் கணக்காக பேசுகிறேன் என்று, ஏனென்றால் அதுக்கு ஒரு காரணமும் இருக்கின்றது உங்களுக்கே தெரியும். உள்ளுக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகள், நேரம் ஒதுக்காத நிலைமைகள் எல்லாருக்குமே தெரியும். நேரம் ஒதுக்க தராத நிலைமைகள் அது வேறு. யாரோ பாராளுமன்றத்தில் இவைகள் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து. ஆகவே அதை ஒரு பாராளுமன்றத்துக்கு உள்ளும் வெளியிலுமே அதை ஒரு மிகப்பெரிய அளவிலே எடுத்து செல்வதற்கு, அது ஒரு நாங்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லாமல் வெளியிலே என்றால் அந்த குரல் அடங்கிவிடும். அது அவர்கள் சில உள்ள வழங்காக இருக்கலாம், அது உண்மையாகவும் அந்த குரல் அடங்கிவிடும். மற்ற பாராளுமன்றத்தில் பேசுவது ஒரு எஃபெக்டிவாக, அங்கே பாராளுமன்றம் மினிஸ்டர்ஸுக்காக அல்ல, உலகுக்கு பத்திரிகைகளுக்கு மிக ஒரு ஒரு சிறந்த ஊடகமாக பார்க்கலாம் பாராளுமன்றம். ஆகவே அது பாராளுமன்றத்தில் பேசுவது ரெக்கார்டில் வைக்கிறதுக்காக இப்படி பேசப்பட்டது. அதுக்கு ஒரு கட்டாயமான தேவை. மற்றும்படி நான் அங்கே பாராளுமன்றத்தில் பேசினோடனே அமைச்சர் நடவடிக்கை எடுத்து விடுவார்ன்னு நான் ஒரு நாளுமே நம்பினவன் இல்லை. அது வேறு. அதுக்கு பின்பான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும், தொடர்ந்தும் அழுத்தங்கள் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பாராளுமன்றத்திலும் பேசுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், பாராளுமன்றத்துக்கு உள்ளும் வெளியிலும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தான் நான் கருதுகிறேன். எனக்கு தெரியல அது கட்சியாக டிஎன்ஏ கூடி அல்லது எல்லா தமிழ் கட்சிகளும், என்னென்னா தனியாக டிஎன்ஏ இல்லை, அது நாங்கள் நிற்க மற்றவர் போனார் இருந்தால் சிக்கலாக இருக்கும். ஆகவே அந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமாக கூடிய இருக்க வேண்டிய ஒரு முடிவு. நன்றி, வணக்கம். சரியா?